அம்சு, என்னையா? இன்னைக்கு சமையல் ரொம்ப அருமையா இருந்துச்சுடி. சாம்பாரு பிரமாதம், பொரியல் அதை விட பிரமாதம். சமையல பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல, தேவாமிர்தமா இருந்துச்சு. போதும் போதும் உன் புகழ்ச்சி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்னக்கா? மத்தவங்க வீட்ல எல்லாம் சமையல பாராட்ட ஆள் இல்ல, ஆனா உன் புருஷன் விஷயம் தெரியாம பேசாதீங்க. என் புருஷன் தற்பெருமை பேசிட்டு போறான். என்ன தற்பெருமையா? என்ன ஏத்தம் இந்த லீலாவுக்கு? போறாம என்னமா? பாருடா, உன் பொண்டாட்டி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போற, அவ வீட்டு ஆளுக கூடையெல்லாம் ரொம்ப ஒட்டாத, போனமா வந்தமான்னு இரு, ரொம்ப எல்லாம் அவங்க கிட்ட பேசிராத, ஏதாவது கேட்டா ஆமா இல்லன்னு முடிச்சுப்புடு, கொஞ்சம் அவங்களோட சிரிச்சு பேசுனேன்னு வெயி அம்பிடுத்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு போலான்னு சொல்லி அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சிருவாளுக, புரியுதா? இல்லமா, நான் அவ்வளவா ஒண்ணும் வச்சுக்க மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். ரெண்டு பேரும் குசு குசுன்னு அப்படி என்ன பேசுறீங்க? அடியே, என் மகனுக்கு எனக்கு இடையில 1000 இருக்கும், அதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. லீலா, மணி ஆயிருச்சு, இன்னும் நீ கிளம்பலையா? அது எந்த சேலைய கட்டுறதுன்னு ஒரே குழப்பம். அடியே, இதுல என்ன குழப்பம்? எதையாவது சீக்கிரம் எடுத்து கட்டிக்கிட்டு வா. எங்க சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம், நல்லா போனா தானே எனக்கு மதிப்பு இருக்கும். இருக்கிற ஒரே செயினை தான் பூரா பக்கமும் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன், இன்னைக்கும் அதையத்தான் போடணும். அதனாலதான் சேலையாவது நல்லா கட்டலாம்னு நினைச்சேன். ஏங்க, எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தரீங்களா? சரி சரி, வாங்கி தரேன். பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பி வா. அப்புறம்ங்க, வீட்ல இருந்து நல்லா மேக்கப் போட்டு கிளம்புறேன், ஆனா 7-8 பஸ் மாறி மாறி ஃபங்க்ஷனுக்கு போறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிருது, மூஞ்சியும் டல் அடிச்சு போயிருது. அதனால நாம ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு செகண்ட் ஹேண்ட்லயாவது ஒரு கார் வாங்குங்களேன். அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. வேணும்னா காருக்கு பதிலா உனக்கு எக்ஸ்ட்ரா 2 நெக்லஸும் ஒட்டியானமும் வாங்கி தர்றேன். சத்தியமா? சரிங்க, அப்போ அதை எல்லாத்தையும் நான் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போவேன், இப்போ இருக்கிறத வச்சு ரெடி ஆயிட்டு வர்றேன். ஏண்டா டேய், எப்ப பாரு காசு இல்ல காசு இல்லன்னு பஞ்ச பாட்ட பாடிக்கிட்டு இருப்ப, இப்போ நெக்லஸ் ஒட்டியானலாம் வாங்க மட்டும் காசு இருக்கோ, அந்த நெக்லஸுக்கும் ஒட்டியானத்துக்கும் பதிலா ஒரு காரையே வாங்கலாமேடா. நீ வேற ஏமா விவரம் புரியாம பேசுற, காரு கவரிங்ல கிடைக்காதுல்ல. என்ன? நான் நெக்லஸும் ஒட்டியானமும் கவரிங்ல தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, அப்படி போடு. இது தெரியாம உன் பொண்டாட்டி தங்கத்துல வாங்கி தருவேன்னு நினைச்சுல சந்தோஷமா போறா, வச்சா வேற அவளுக்கு ஆப்பு. என்னமா பண்றது, தங்கத்துல வாங்கி போட எனக்கு எது காசு? என்னடா இப்படி சொல்ற? பொண்ணு பார்த்தாச்சு, ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை நம்ம தான் தள்ளி வச்சிருக்கோம். பிரீத்திகாவோட அம்மா அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாடா, நான் தான், வேலை அதிகமா இருக்கும்ல, ஒரு மாசத்துல எப்படி பண்றது, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். அதுவும் சரிதான், ஒரு மாசத்துல எந்த வேலைய பண்றது, நானும் வேலைக்கு போயிருவேன், தம்பியும் வேலைக்கு போயிருவான், வயசான காலத்துல நீயும் அப்பாவும் தனியா அலையணும், கொஞ்ச நாள் கழிச்சே வச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. சரிப்பா, அதுக்குன்னு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூடாதா என்ன? அப்படி இல்லமா. பிரீத்திகாவும் நீ போன் பண்ணனும்னு எதிர்பார்ப்பால? அது இல்லமா, பிரீத்திகா கிட்ட போன் கிடையாது, நான் அவள்கிட்ட பேசணும்னா அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணனும்,
அவங்க கிட்ட எப்படி பிரீத்திகா கிட்ட குடுக்க சொல்றது? அதான் நான் பண்ணல. அப்படியா? அதெல்லாம் ரோசாலி ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைக தானே, பேசுறனால ஒரு தப்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, பிரீத்திகா அம்மாவா தான போன் நம்பரையும் குடுத்துட்டு போனாங்க. அவங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ பண்ணு. மணி 8:30 மேல ஆயிருச்சுமா, இப்போ எப்படி பண்றது? 8:30க்கெல்லாம் யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க. நீ பண்ணு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. பிரீத்திமா சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேம்மா. அப்புறம் ஹலோ, யாரு? ஆதா, நான் தான். அட, மாப்பிள்ள தம்பியா? இல்ல, மாப்பிள்ள தம்பி இல்ல, நான் மாப்பிள்ள தான் பேசுறேன். தெரியுது தம்பி, சொல்லுங்க, என்ன விஷயமா போன் பண்ணீங்க? அது வந்து அத்தா. ஏன்பா தயங்குறீங்க, சொல்லுங்க. பிரீத்திகா கிட்ட பேசணும், அதான். கொஞ்சம் பிரீத்திகா கிட்ட குடுக்கறீங்களா? அட கடவுளே, இதுக்கா இப்படி தயங்குனீங்க? போருங்க போருங்க, குடுக்கறேன். பிரீத்திகா என் பக்கத்துலதான் இருக்கா. பிரீத்திமா இந்தா, மாப்பிள்ள பேசுறாரு. சீக்கிரம் புடி, பேசிட்டு போன வந்து குடு, நான் ரூம்ல இருக்கேன். சரிம்மா. ஹலோ பிரீத்திகா. ஹலோ, சொல்லுங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். நீ டிவி சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டியா? எப்பயாவது பாப்பேன். அப்புறம்? தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் போனை வைக்கட்டுமா? சரி சரி, போனை வை. அவர்கிட்ட என்னால பேசவே முடியல, குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற உரிமையில தான் பேசுறாரு. எனக்கு தெரியும், நான் அவரை கஷ்டப்படுத்திட்டேன்னு. ஆனா இப்போ நான் அவர்கிட்ட நல்லா பேசிட்டு அப்புறம் நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பேசாம வச்சது நல்லதுதான். சீக்கிரமே அத அவர் புரிஞ்சுப்பாரு. இந்தாடா காஃபி. நீ இன்னும் பிரீத்திகா கிட்ட பேசலையா? பேசுனேமா, ஆனா 2 வார்த்தை பேசினதுமே தலை வலிக்குதுன்னு போன வச்சுட்டா. ஏமா, ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ? தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணாத. அவளுக்கு பிடிக்காமைய கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. பிரீத்திகா யாருகிட்டயும் அவ்வளவா பேசினது இல்லையாண்டா, மொத தடவை தானே உன்கிட்ட பேசுறா, அதனால சங்கடப்பட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம தலை வேற வலிக்குதுன்னு சொல்லிருக்கால, அதனாலதான் போன வச்சிருப்பா. நீ கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காத. இந்தா மொத காஃபிய குடி, மனச குழப்பிக்காத. காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு தோசை ஊத்தி வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி சங்கடம் தான் படுறா போல. அடுத்த தடவை அவளுக்கு போன் பண்ணி பாக்கலாம். நம்மளா எதையும் தப்பா யோசிக்க வேணாம். அம்மா, என்னப்பா இன்னும் தூங்கலையா நீங்க? தூக்க வரலப்பா. அப்போ தூக்க மாத்திரை போட வேண்டியது தானே? தூக்க மாத்திரை போட்டு 1 மணி நேரம் ஆச்சு. கண்ணுல ஒரு பட்டு தூக்கத்தை காணோம். மனசு பாரமா இருந்தா எப்படிப்பா தூக்கம் வரும்? என்னாச்சுமா, எதை நினைச்சு வருத்தப்படுறீங்க? எல்லாம் பிரீத்திகாவ நினைச்சுதான். எல்லாம் கை கூடி வர்ற மாதிரி வருது. கடைசியில கைய நழுவி போயிருது. அதனாலதான் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா, இதுக்கு போயா வருத்தப்படுவீங்க? அது இல்லப்பா, இப்பெல்லாம் நைட் தூங்குறவங்க காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. தூக்கத்திலேயே அவங்க உயிர் பிரிஞ்சு போயிருது. அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது நடந்துருச்சுன்னா? வாய மூடுங்கம்மா, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, உங்க உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அப்படின்னா சொல்லுங்கம்மா, இப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா எப்பவுமே நல்லா இருப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா பிரீத்திகாவுக்கு யாரு இருக்கா? அத நினைச்சுதான் வருத்தப்படுறேன். ஏமா, பிரீத்திகாவுக்கு நான் இல்லையா? நான் அவளை பாத்துக்க மாட்டேன்னா என்ன? நீ பாத்து பாப்பா, அம்மாக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்னம்மா, பிரீத்திகா என் தங்கச்சி, அவளுக்கு நான் எல்லாம் பண்ணுவேன். நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னமா சொல்றீங்க? பாருப்பா, ஒரு பையனுக்கு 2 தங்கச்சி இருந்தாலே அந்த பையனை கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க 1000 யோசனை யோசிப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் வளகாப்பு, அதுக்கப்புறம் காது குத்து. இதுக்கெல்லாம் தாய்மாமே மண்டை தானப்பா உருளும். செய்யறதுக்கு விருப்பம் இருந்தாலும் பொண்டாட்டி அனுமதி இல்லாம எதையும் பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சத்தான் கேப்பானுங்க. எங்கேயும் அதே கதை தான். மகாவும் அப்படிதான் இருப்பா. ஏதோ நான் இருக்க போயி மகாவை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கேன். எனக்கு அப்புறம் அவ எப்படி நடந்துக்குவானே தெரியாது. மருமகளுக்கு மாமியாரும் நாத்தனாரும் ஜென்ம விரோதி மாதிரி. உன் பொண்டாட்டியும் அப்படிதானே இருப்பா? ஆமா, மகா என்ன, எங்களுக்கு குழந்தையே பிறந்தாலும் பிரீத்திகா தான் எனக்கு முத குழந்தை. சந்தோஷம்.
அம்மாவுக்கு இது போதும். நான் பெத்தவங்க ரெண்டும் ஒற்றுமையா இருந்தா எனக்கு அதுவே போதும். கண்டிப்பா நாங்க ஒற்றுமையா தான் இருப்போம். நீங்க நிம்மதியா தூங்குங்கம்மா. சரிப்பா. வாங்க வந்து படுத்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. சரிப்பா, நீ போய் தூங்கு போ. எதை பத்தியும் யோசிக்காதீங்க, நான் இருக்கேன். அண்ணி, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்ல நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன், படுக்கலானதான் போறேன். விஜய்க்கு உன் மேல எவ்வளவு பாசம் இல்ல, உன்கிட்ட கோபிச்சதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்து நேர்லயே சாரி கேட்டுட்டு போறாரு. ஆமா அண்ணி, விஜய் ரொம்ப நல்லவரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்னது? அவ்வளவு தூரம் எனக்காக வந்தவருக்கு நான் எதுவுமே பண்ணலையே. என் கையால ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்கல. இப்போ நிலைமை அப்படி பிரீத்திகா, இதுல நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு நல்லா சமைச்சு கொடு. எனக்கும் ஒரு வருத்தம். உங்களுக்கு என்ன? உன்னையும் விஜயையும் பார்க்கும் போது நானும் லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. உண்மையாவே விஜய் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா அண்ணி, எனக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தாரு. வந்த வேகத்திலேயே பாவம் கிளம்பி போயிட்டாரு. அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, போ போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க அண்ணி. என்ன இவரு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்காரு? எப்பவும் வேலை செஞ்சுட்டு வந்த டயர்டுல சாப்பிட்டதுமே தூங்கிடுவாரு. உடம்பு கிடம்பு சரியில்லையோ? ஏங்க, என்னடி நீங்க தூங்கலையா, முழிச்சுக்கிட்டா இருக்கீங்க? ஏன், பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல, எப்பவும் இந்த நேரத்துக்கு தூங்கிடுவீங்களே, இன்னைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். எனக்கு தூக்கம் வரல, முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போய் தூங்கு. ஆஹா, இவர்கிட்ட பிரீத்திகா லவ் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வைக்கணும். எங்க பகல்ல சொல்லலான்னு பார்த்தா, எப்ப பாரு இவர் அவங்க அம்மா கூடயே இருக்காரு, ராத்திரி வந்தா தூங்கிடுவாரு. இத்தனை நாள் பிரீத்திகாவ பத்தி சொல்ல எனக்கு சரியான நேரம் அமையல, இப்பவே அத பத்தி பட்டும் படாம பேசிறலாம். ஏங்க, உனக்கு இப்போ என்னதாண்டி பிரச்சனை? அது இல்லங்க, உங்களுக்கு தலை ஏதும் வலிக்குதா? இப்போ வரைக்கும் இல்ல, நீ ஏதோ வர வச்சிராத. என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க. நம்ம அரேஞ்ச் மேரேஜ் இல்ல பண்ணோம், அதனாலதான் இப்படி இருக்கோம். இதே நம்ம ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிருந்தோம்னு வைங்க, நம்ம லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்பெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தான் ட்ரெண்ட். அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. ச்சே, நான் தான் அவசரப்பட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நீங்க எப்ப பாரு உங்க அம்மா பேச்ச தான் கேக்குறீங்க. இதே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருந்தா நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது? நமக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, அட்லீஸ்ட் பிரீத்திகாவுக்காவது கிடைக்கட்டுமே. தயவு செஞ்சு கோபப்படாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பிரீத்திகாவும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கஷ்டப்படணுமா? அவ லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். நான் சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் அத்தை கிட்ட எடுத்து சொல்லுங்க. போது, நிறுத்து. உன் இஷ்டத்துக்கு என்னனமா பேசிக்கிட்டு இருக்க? அது வாய மூடு. இனி ஒரு வார்த்தை பேச கூடாது. நானே எங்க அம்மா பேசுனத நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். என்ன, உங்க அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? நைட் தூங்குறவங்க காலையில உயிரோட இருக்கிறது இல்லன்னு பயந்து சொன்னாங்க. அத நினைச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் ஃபீல் பண்ணீங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னடி இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? எங்க அம்மா எவ்ளோ ஃபீல் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா சொல்ற. பின்ன என்னங்க, பாக்கிய லட்சுமி சீரியல்ல பாக்கியாவோட மாமனாரு தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு. அவனுங்க என்ன இறந்ததோடயா விட்டானுங்க? இறுதி ஊர்வலத்தை அப்படியே படம் போட்டுல காமிச்சானுங்க. வெள்ளிக்கிழமையினும் பாக்காம உங்க அம்மா அந்த சீரியலை தான் போட்டு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். அவங்கள விடுங்க, நீங்க பிரீத்திகாவோட லவ் மேட்டருக்கு வாங்க. வாய மூடு, இல்லனா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துடுவேன். உனக்கு ஓவரா இடம் கொடுத்தது ஏன் தப்புதான்? பேசாட்டுக்கு அப்பயே தூங்கி இருக்கலாம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல பதறி போயிட்டேன். ஆட்டு வேற படபடன்னு துடிக்குதே. தொப்பிய போட்டு கேன பயலாட்ட இருக்கான், எவ்ளோ கோபப்படுறான். வீட்டுல இருக்க எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கி பிரீத்திகாவோட கல்யாணத்தை பண்ணலாம்னு நினைச்சா நடக்காது போல. இனி இவனுங்கள்ட்ட பேசி நம்ம பேச்சு வாங்க வேணாம். வீட்டுல யாருக்குமே தெரியாமலே பிரீத்திகாவோட கல்யாணத்தை நடத்துவோம், அதுதான் நமக்கு நல்லது. இந்த தொப்பி மண்டையன்ட்ட இனி உசாரா இருக்கணும்.